திருவடியை வணங்க வேண்டும் என்று அரங்க மகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். காரண விஷயம் இல்லை, திருவடியை அறிமுகப்படுத்துகிறார். கனகாபுரம் பேசும்போது, கவனக்கரையா பேசும்போது திருவடியை அறிமுகப்படுத்துறேன். கனக சூப்பர்னு சொல்லலாம்னு நினச்சி அது இப்போ அது அது பெரியவங்க சொல்லக்கூடாதுன்னு இருந்தாலும் நாங்கள் சொல்லலாம். கனகசூத்திரன் சொல்லி கனகசூத்திரன் சூப்பரன் சொல்லி நான் சொல்லலாம். ஆனால் அவருடைய சொல் திறமையால் இன்றைக்கி லட்சக்கணக்கான மக்கள் ஒன்றும் வேண்டாயா, ஒரு முறை அகத்தீசனா போதும், ஒரு முறை திருமதேவனா போதும், ஒரு முறை ராமதேவர் சொன்னால் போதும். சொல்லுங்கள், காப்பான கருவூரார் போகனார் சொல் பாடுங்க, பாடு பாட சொல்லுங்க. காப்பான கருவூரார் போகநாதரி கருணையுள்ள அகத்தீசர் சட்டைராதரு மூப்பான கொங்கணரும் பிரம்ம சித்தரு முக்கியமாய் மச்ச முனி நந்தி தேவரு கோப்பான கோரக்கர் பதஞ்சலியா கூர்மை உள்ள இடைக்காடர் சண்டிகேசரு வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாதமுனி கமலமுனி காப்புத்தானே. பல அழிவு இருக்காங்க, அப்படி போகும்போது எம்எம்எலை கால் தட்டி விட்டு போவோம். எம்எம்எலையே எம்எம்எலை பெரிய மேரு, அது அதான் மேரு பூஜை. இது அவனா மலை போன்ற பூஜைன்னா. இப்போ இந்த பாட்டை படித்தா போதும் என்ன ஏற்படுறா, முன்சேத பாவெல்லாம் பொடி போட்டு போகண்டான்னா. காப்பாணக்கரு அந்த அந்த பாடல் படித்தா முன்சேத பாவம் தேரும். அந்த பாடம் படி அந்த பாடலை தொடர்ந்து பாராயணம் செய்தால் வறுமையில்லா வாழ் வரும். அந்த பாடலை தொடர்ந்து படித்தால் உடல் ஆரோக்கியம் உண்டாகும். அந்த பாடலை தொடர்ந்து படித்தால் ஞானத்துக்கு ஒரு அறிவு வரும். அந்த பாடலை தொடர்ந்து படித்தால் சமுதாயத்திலே ஒரு பெரிய மனிதனாவான். அந்த பாடலை தொடர்ந்து படித்தால் சக்கரவர்த்தி ஆகலாம். இக வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் தருவார்கள், உணவு உடை இருப்பிடம் மற்ற எல்லாவற்றையும் அள்ளி தருவார்கள். நாள் பதினாலு பாட்டு இந்த பாடலை படித்தால் உணவு உடை இருப்பிடம் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை அள்ளி கொடுப்பார்கள். இன்னும் என்ன வேணும் மகனேம்பார். ஐயா நான் முதலமைச்சரான இப்போ கடுகுடா, இது எனக்கு கடு எங்கே எங்களுக்கு இது கடுகுது. எப்போ இந்த அடுத்த தேர்தல் நிற்கிறியா உனக்கு ஜெயிலை உன்னை ஜெயிக்க வச்சு கட்டணும்பா. ஒரு அதுக்கு ஒரு ஆறு மாதம் ஒரு அஞ்சு பத்து வருஷம் அஞ்சு வருஷமாக சொல்லணும். அந்த முன்ஜென்மம் அழிவு வந்தாக்க அந்த வாய்ப்பு அடி என் பிறந்த இது முதலமைச்சர் ஆகணும். இது கேட்கறது கேட்குறியா அடியின் மரணமில்லாத பெருவாழ்வு கொடுன்னு கேட்டியாடா. அப்போ சொன்னாவேன் நான் செய்த பாவம் அவதான, நான் செய்த பாவம் முதலமைச்சராக கேட்டிருக்கிறேன், அடியின் மரணமில்லாத பெருவாழ் பெற வேண்டும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.